கைஸ் அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா 2004ல் ஒரு சவுத் கொரியன் ஹாரர் மூவியாக ரிலீஸ் ஆன ப்ரிமோனிஷன் அப்படின்ற மூவி அண்ட் இங்கிலீஷில் ப்ரிமோனிஷன் ரிலீஸ் ஆச்சு அண்ட் சைனீஸில் யுஹான் அப்படின்ற மாதிரி ரிலீஸ் ஆச்சு. அண்ட் ஸோ அந்த ப்ரிமோனிஷன் படத்தோட ஒன் லேயரர் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நாளைக்கு சாக போகிறவங்க, ஸோ அவங்க இன்றைக்கே வந்து சாக போகிறாங்க அப்படின்னு ஒருத்தங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுது ஒரு பேப்பரில். ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அதனால் அவருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து என்ன, விளைவு நன்மைகள் என்ன அப்படின்றதா இந்த படத்தோட ஒன்லைனர். படத்தோட ஸ்டார்டிங்கே வந்து நமக்கு ஒரு உண்மை கதையை பேசி மாதிரி மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய பிரபலமான ஒரு ரைட்டர் இருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு நியூஸ் பேப்பரில் அவரோட நியூஸ் ஒன்று வந்துச்சா, என்ன அப்படின்னா அவர் வந்து நாளைக்கு இறந்து போயிடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. இதை பார்த்த அந்த எழுத்தாளர் வந்து அன்னைக்கே வந்து தூக்கு மாட்டி இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி படத்தை நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் அவங்க ஹீரோட ஒய்ஃப் அவங்களோட குழந்தை மூணு பேருமே ஒரு எங்கோ இடத்துக்கு போயிட்டு ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர், அவங்களோட ஒய்ஃப் பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர். ஸோ காலேஜில் இருக்க ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, நானா அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை. ஸோ அவங்க மூணு பேருமே வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போது அந்த நேரத்தில் வந்து ஹீரோ வந்து ஒரு லேப்டாப்பில் உள்ளே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அவர் வந்து சொல்கிறார் என்னென்னா, என்ன ஒரு மெயில் அனுப்பணும் ஆனால் இந்த லேப்டாப்பில் சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஹீரோயின் சொல்கிறாங்க, நாங்கள் இப்போ தான் ஒரு ஃபோன் பூத்தை க்ராஸ் பண்ணி வந்தோம், அங்கே வந்து நெட்டும் இருக்குது சார்ஜரும் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, என்னோட சார்ஜ் இருக்குது ஆனால் சென்ட் பண்ணுறதுக்கு நெட் இல்லை, ஸோ அந்த பூத்துக்கு நீ வந்து காரு திருப்பி கொண்டு என்ன வீடு அப்படின்னு சொல்ல, நம்ம ஊருக்கு போக நைட் ஆகிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப அந்த பூத்தில் கொண்டு வர்றாங்க. ஸோ அங்கே வந்து டெலிஃபோன் நெட்டை எடுத்து நம்ம ஹீரோ வந்து யாருக்கும் மெயில் அனுப்பிட்டுருக்காரு. மெயில் வந்து 30% வந்து சென்ட் ஆகிட்டுருக்கு. அப்போது அந்த பூத்துக்குள்ளே வந்து ஒரு டைரி இருக்குது. அந்த டைரியை நம்ம ஹீரோ குறுகுறுன்னு ஒத்து பார்க்குறாரு. அதுக்கு கீழே ஒரு பேப்பர் வந்து பறந்து வந்து விழுது. அந்த பேப்பரை நம்ம ஹீரோ எடுத்து பார்க்குறாரு. அப்படி எடுத்து பார்த்தா அவரோட குழந்தையான நானா வந்து நானா அப்படின்னு சொல்கிறோம் அவங்க இருக்காங்களே, அவங்க வந்து 8 மணிக்கு இறந்து போயிடுவாங்க அப்படின்னு அந்த நியூஸ் பேப்பரில் இருக்குது. வாட்சை பார்க்குறாரு, 7:55. ஸோ இந்த 5 நிமிஷத்தில் இருந்துருவார், என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் உட்காந்துருக்காரு. அதே சமயம் அப்படியே அந்த பக்கம் காரில் வந்து குழந்தையும் ஒய்ஃபும் உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த குழந்தை வந்து பெல்ட்டு எனக்கு டைட் ஆகிடுச்சுமா, பெல்ட்டை கலட்டி விடுங்க சீட் பெல்ட்டு அப்படின்னு சொல்ல, சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் வந்து பெல்ட்டை போய் கலட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவங்களால அந்த பெல்ட்டை கலட்ட முடியல. சரி இரு, நான் அப்பாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காரை விட்டு வெளில வந்து நம்ம ஹீரோ கிட்ட வராங்க. ஹீரோ இந்த நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பேப்பர் வந்து உடனே மறைஞ்சிருது. அந்த நியூஸ் அப்படியே காமிச்சிட்டு அது மறைஞ்சிருது. ஹீரோ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அந்த பூத்துலேருந்து வெளில ஓடி வராரு. குழந்தைய எப்படியா தூக்கிடலாம் கார்லேருந்து. அதே சமயம் ஒரு லாரி அந்த காரை அடித்து நொறுக்கி தூக்கி வெளில போட்டுருது. அந்த கார் வந்து பின்னாடி இப்போ அப்படியே எரிஞ்சு பெட்ரோல் லீக் ஆகி லைட்டாக எரிஞ்சிட்ருக்கு. என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தையான நானும் அழுதுட்டுருக்கு. ஸோ ரெண்டு பேரும் வந்து காப்பாற்றுறதுக்காக திரும்ப ஓடி போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த கார் வந்து பெட்ரோல் லீக் ஆச்சு இல்லையா, ஸோ அதனால் அந்த கார் வந்து வெடித்து பிளாஸ்ட் ஆகி அவங்க குழந்தை இறந்து போயிடுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 வருஷங்களுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கிறாங்க. இந்த பிரச்சனையால் ரெண்டு பேருமே வந்து டிவோர்ஸ் வாங்கிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் தனித்தனியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. ஹீரோ வந்து அவரோட ஸ்கூல் லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டுருக்காரு, ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்து அவங்க காலேஜ் ப்ரொஃபஸர், அந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்டில் இப்போ காமிக்கிறாங்கன்னா, அவர் ஸ்கூலில் வந்து ஒரு பாடம் நடத்திட்டு இருக்காரு. அங்கே யாருமே வந்து கவனிக்கல பாடத்தை, ஆனால் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அவர் நடத்துகிற பாடத்தை வந்து கவனிச்சிட்ருக்கு. ஸோ இதே இந்த பக்கம் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த ரிசர்ச் என்னென்னா, ஒரு பெரிய அவங்களுக்கு மேலே ஒரு இன்னொரு ப்ரொஃபஸரை கூட்டிகிட்டு வந்து பண்ணுறாங்க. அந்த ப்ரொஃபஸருக்கு ஒரு வினோதமான சக்தி இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பிளேஸை நாங்கள் சொன்னால் அந்த பிளேஸை அவங்க மனசில் நினச்சிட்டு கேமரா முன்னாடி கேமரா வந்து ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா, அவங்கள கண்ணை ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா, அவங்க என்ன ஃபோட்டோ இமேஜின் பண்ணுறாங்களோ அது அந்த கேமராவில் ஃபோட்டோவாக வெளியில் வரும் அப்படி ஒரு சக்தி உள்ள ஒரு ப்ரொஃபஸரை காமிக்கிறாங்க நமக்கு. ஸோ அவங்க அந்த அப்படி எடுத்து அவங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதில் ஒரு ஈஃபில் டவர் மாதிரி ஒரு டவர் வருது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஹீரோயின் அவங்கள்ட்ட வந்து அந்த லெட்டர் இருக்கு இல்லையா, அந்த லெட்டர் கொடுத்து இதை பற்றி நினச்சி ஒரு ஃபோட்டோ கொடுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க, இல்லை நீ வந்து ப்ரொஃபஷ்னலாக கேட்கல, இது நீ கேட்குறது உன்னோட பர்சனலுக்காக கேட்குற, இந்த வேலையெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு உனக்கு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிடுச்சு போல் அப்படின்னு சொல்ல, அதை எப்படி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து சைக்காட்ரிஸ்ட்டும் தெரியுமா அப்படின்னு கேட்க, இல்லை உன்னோட கையில் ரிங் இல்லை, அது எனக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக நீ உன்னோட ரிங் விரலை வந்து நீ வந்து மறைச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ அவங்க கிளம்பும் போது அவங்க சொல்லிட்டு போகிறாங்க என்னென்னா,
இந்த லெட்டரை தேடி நீ மட்டும் இல்லை பல லட்சக்கணக்கான பேர் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் யாராலையுமே அந்த லெட்டரை கண்டுபிடிக்க முடியல. இப்படி தான் உன்ன மாதிரியே ஒரு வக்கீல் அவர் வந்து இந்த ரிசர்ச் பண்ணார் அந்த லெட்டரை தேடி கண்டுபிடிக்க. என்கிட்ட ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேட்டார். அவர் அதுதான் எங்ககிட்ட கேட்ட கடைசி ஃபோன். அதுக்கப்புறம் வரைக்கும் அவரை இன்ன வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அவர் இருக்காரான் உடல் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க. அவங்க கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. ப்ரொஃபஸர் ஹீரோயினி வீட்டுக்கு போகிறாங்க. அதே சமயம் ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ரொஃபஸர் வந்து ஒரு ஒரு இறக்கும்போது ஒரு அணுங்கள் குரலில் ஒரு சினுங்கள் குரலில் ஒரு வாய்ஸ் வரும்ல அது மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க, இந்த தேடலை நீ இதோட நிறுத்திக்கோ, இதுக்கு மேலே நீ தேடினா உன்னோட உயிரும் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்து பயந்த ஹீரோயினி வந்து அந்த ப்ரொஃபஸர் வீட்டுக்கு போகிறாங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம்னு. இதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து வீட்டில் வந்து தூங்கிட்டுருக்காரு. அவருக்கு அதே மாதிரி ஒரு லெட்டர் வந்து பறந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதை பார்க்குறாரு. அவர் பார்த்த உடனே வந்து அந்த 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 ஸ்கூலில் வந்து ஒரு பொண்ணு மட்டும் ஒரு லெசன் இவர் வந்து பாடம் நடத்துகிறத கவனிச்சுட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த பொண்ணு வந்து நாளைக்கு இறந்து போயிடும் அப்படின்ற நியூஸில் அந்த நியூஸ் பேப்பரில் வருது. இதை பார்த்து ஷாக் ஆகிறார் நம்ம ஹீரோ. ஸோ அடுத்த நாள் வந்து ஸ்கூலுக்கு போகிறார். அவர் ஸ்கூலுக்கு வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் பண்ணுற ஒருத்தர் வந்து ஒரு ஃபைலை கொடுத்து, நீங்கள் வந்து ஒரு பொண்ணோட பேரை மிஸ் பண்ணிட்டீங்க, அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. அந்த பொண்ணு தான் இவர் வந்து நாளைக்கு இறக்க போதுன்னு சொன்ன அந்த பொண்ணு. அவர் வந்து அதை எழுதி கொடுத்துட்றாரு. எழுதி கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் ரிப்பீட்டராக அதே சீன்ஸ் வந்து திரும்பவும் நடக்குது. இவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அது இப்படி தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் அப்படி என்னென்னா நம்ம ஹீரோயினி வந்து அந்த ப்ரொஃபஸர் தேடி வீட்டுக்கு போகிறாங்க. இதே சமயம் இவர் வந்து நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நாளைக்கு காலையில் நாளைக்கு நைட்டு 8 மணிக்கு அந்த பொண்ணு இறந்துன்னு வந்துருச்சு இல்லையா. ஸோ அவர் என்ன பண்ணுறது எப்படியாவது காப்பாற்றியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போகிறாரு. அப்போ அந்த பொண்ணு வாசலில் நிற்கிது ரோட்டில். ரோட்டில் வந்து எனக்கு வந்த நியூஸ் பேப்பர் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அங்கேருந்து திடீர்னு மறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு அலறல் சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோ அந்த சவுண்டு கேட்ட இடத்த பார்த்து ஓடி போகிறாரு. அங்கே அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி தள்ளாடி தள்ளாடி நடந்து வருது. அங்கே பார்த்தா ஒரு சைக்கோ கொலகாரன் அங்கே நிற்கிறான் ஒரு கத்தியோட. ஸோ அந்த சைக்கோ கொலகாரனுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து தூக்கி போட்டு குமட்டில் ரெண்டு குத்து குத்தி அவனை அங்கேயே மயக்கிறாரு. நம்ம இந்த பொண்ணை வந்து பார்க்குறாரு, எந்த இடத்துல அடிபடலை, அந்த பொண்ணு கீழே விழுந்திருக்கு. அப்புறம் வந்து தலையை தூக்கி இந்த பக்கம் பாருறாரு. வயிறு ஃபுல்லாகவே அந்த பொண்ணுக்கு கத்தி குத்து போட்டு அப்போ தான் பிளட்டு லீக் அவுட் ஆகுது. அந்த பொண்ணு அங்கேவே இறந்து போயிடுது. இந்த பக்கம் அந்த ப்ரொஃபஸரை தேடி போகிறாங்க இல்லையா. ஸோ அந்த ப்ரொஃபஸரும் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து கிடக்கிறாங்க. உடம்பு ஃபுல்லாகவே நெருப்பால் சுடப்பட்ட காயங்கள் மாதிரி இறந்து கிடக்கிறாங்க. ஸோ இதுக்கு அவங்க ஒரு கையில் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு ரெண்டு பேருக்குமே தெரியாமல் இருக்கும்போது நம்ம ஹீரோயினி ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, எதுக்கு நம்மளுக்கு பேசுகிற எல்லாமே பேசி முடிச்சாச்சு, நான் எதுக்கு உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினி ஒர்க் பண்ணுற அந்த காலேஜுக்கு நம்ம ஹீரோ போய் வெயிட் பண்ணுறாரு. ஸோ வெயிட் பண்ணி இது நடந்ததெல்லாம் ரெண்டு பேரும் பற்றி பேசுகிறாங்க. ஸோ இப்படி ரெண்டு பேரும் பேசும்போது ஹீரோயினி சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னதை நான் நம்பினேன் ஆரம்பத்தில், ஆனால் அது எப்படி நடக்குது அப்படின்றதுக்காகத்தான் இந்த 3 வருஷமாக நான் அதை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு ஹீரோயினி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த லெட்டர் யார், அந்த அமானுஷம் என்ன, அது எங்கேருந்து வருது, யாரால் வருது, ஏன் 8 மணிக்கு கரெக்டாக சாவுறாங்க, இதை அனுப்புறது யார், அந்த காணாமல் போன அந்த வக்கீல் எங்கே அப்படின்றத தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான படம் தான் இந்த ப்ரமோனிஷன் அப்படின்ற மூவி. அண்ட் இந்த படத்தில் பர்டிகுலராக எனக்கு என்ன பிடிச்சதுன்னா படத்தோட எண்டிங் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே குழப்பம், அதாவது கொஞ்சம் டைம் ட்ராவல் மாதிரி இந்த படம் இருக்கும். ஆனால் சூப்பராகவே அதை நமக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பர்டிகுலராக நான் முன்னாடியே சொன்னதான், ஒரு ஹாரர் படத்துக்கு வந்து ஒரு 1.5 hours மேக்ஸிமம் கொடுப்பானுங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது அந்த படத்தோட 10th நிமிஷமே அந்த ஹாரருக்குள்ளே நம்மளை இன்செர்ட் பண்ணிடணும். அது டைரக்டரோட இம்பார்ட்டண்டான ஒர்க். அதே மாதிரி இந்த படத்தில் தான் சூப்பராக அந்த ஒர்க்கை பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் உங்களுடைய பேக்ரவுண்ட் மியூசிக், இந்த படத்தில் பயமூர்த்தியை கொடுத்த காட்சிகளோ இல்லை பேய் மாதிரி உருவங்களோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த படம் உங்களுக்கு ஒரு திகிலை கொடுக்கும் அப்படின்றது எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ ஒரு சவுத் கொரிய மூவியாக ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படத்தோட எண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் எண்டாக தான் முடிச்சிருப்பாங்க. அதாவது இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் வரும் அப்படின்ற மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. பட் இன்ன வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. ஸோ யாரெல்லாம் இந்த படம் வந்து இன்ன வரைக்கும் பார்க்காம இருக்கீங்களோ தயவு செஞ்சு இந்த படத்தை ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு லிப் லாக் மட்டும் இந்த சீனில் இருக்குது, இந்த படத்தில் இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது. ஸோ இந்த படத்துக்கு சினி டைம் கொடுக்கக்கூடிய மார்க் பார்த்திங்கன்னா 10/7 வந்து தாராளமாக இந்த படத்துக்கு கொடுக்கலாம். ஒரு மஸ்ட் வாட்ச் மூவியாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த படத்தை வந்து நீங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த படம் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த படம் வந்து இங்கிலீஷில் கிடையாது, ஒரு சவுத் கொரியன் மூவி தான். ஸோ சப்டைட்டிலோடு பாருங்கள் புரியும். இந்த படத்தை நான் கீழே உங்களுக்கு லிங்க் தரேன் ஸோ பார்க்குறதுக்கு. ஸோ நீங்களும் பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்ற கருத்தை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.
அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ போடக்கூடியவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, எங்கள் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணாலே போதும், வேறு எதுவும் இல்லை. அண்ட் தேங்க்யூ.